வணக்கம் நண்பர்களே, ஃபன்லு நியூஸ் சேனல் மூலமாக இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஏகான் லைஃபுடைய டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிங்க. டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி இப்போ நம்ம ஒவ்வொரு கம்பெனியில் எந்த மாதிரிலாம் டெர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டுருக்குறோம். அதில் இப்போது ஏகான் லைஃப் அப்படிங்கிற கம்பெனியுடைய டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி தான் இப்போ பார்த்துட்டுருக்குறோம். 1 crore வந்து பாலிசி எடுத்தால் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. முதல்ல ஏகான் லைஃப்பில் வந்து என்னென்ன மாதிரி டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஏகான் லைஃப் ஐட்டம் ப்ளஸ் இன்சூரன்ஸ் பிளான், ஏகான் லைஃப் ஐட்டம் இன்சூரன்ஸ் பிளான், ஐ டெர்ம் இன்சூரன்ஸ் பிளான். சரிங்களா, இப்போது ஐ டெர்முக்கும் ஐட்டம் ப்ளஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, ஐட்டம் ப்ளஸில் வந்து உங்களுக்கு 36 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க இன்பில்ட்டாக, ஐ டெர்மில் வந்து ஒன்லி ரிஸ்க் கவரேஜ் மட்டும் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏகான் லைஃப் ஐ ரிட்டன் இன்சூரன்ஸ் பிளான், இது வந்து ரிட்டன் வரக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. அடுத்து ஏகான் லைஃப் டெர்ம் இன்சூரன்ஸ் பிளான், ஒன்லி பியூர் டெர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் கூடியது. ஏகான் லைஃப் ஐட்டன் ஃபார் அவர் இன்சூரன்ஸ் பிளான், ஏன் நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான், ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் கூடியதுங்க. ஏகான் லைஃப் ஈஸி ப்ராடக்ட் இன்சூரன்ஸ் பிளான், இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெர்ம் இன்சூரன்ஸு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோடு இருக்குது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஏகான் லைஃபுடைய ஐட்டம் இன்சூரன்ஸ் பிளான், ஐ டெர்ம் இன்சூரன்ஸ் பிளானை வந்து இப்போ பார்க்கலாம். நோ மோர் கிளிக் பண்ணுங்கள். யுவர் ப்ரீமியம் ஸ்டாப் பட் நாட் யுவர் ப்ரொடக்ஷன், பே டில் யுவர் 60, கெட் கவர் டில் யுவர் 100. அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பே பண்ணக்கூடிய ப்ரீமியம் ஸ்டாப் ஆனாலும் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து 100 வரைக்கும் ஸ்டாப் ஆகாது அப்படிங்கிறாங்க. 60 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுங்கள், 60 மேலே 100 வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கேரண்டியாக உண்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னாலே பாதியிலேயே நின்று போகாமல் இந்த மாதிரி 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிசி தான் நம்ம எடுக்கணுங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ உடைய இன்சூரன்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 95.67 சம்திங் இருக்குதுங்க. ஸோ ஓகேங்களா, அதையும் நம்ம ரேஷியோவை நம்ம பார்த்துக்கணும். இப்போ சிம்பிளாக வந்து இந்த ஏகான் லைஃபுடைய ப்ரௌச்சரை பார்த்துடலாம். ப்ரொடக்ஷன் தட் கேன் க்ரோ வித் யூ, ஏகான் லைஃப் டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி போட்டுக்காங்கன்னா, ப்ரொடக்ஷன் தட் கேன் க்ரோ வித் யூ அப்படின்னா, நம்மளுடைய வயசு அதிகமாக அதிகமாக நம்முடைய கமிட்மெண்ட் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய ப்ரொடக்ஷனுடைய லெவலும் அதிகமாகணும். இப்போ சின்ன வயசில் வந்து சின்ன ஹெல்மெட் போட்டிருந்தாலும் அடுத்து போக போக பெரிய ஹெல்மெட் தேவைப்படுற மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய ஃபேமிலி அடிஷனலாக ஆகும்போது, இப்போ சின்ன வயசுலேருந்து மேரேஜ் ஆகிற மாதிரி பாலிசி எடுத்திருப்பாரு, அதுக்கப்புறம் மேரேஜ் வரும், குழந்தைகள் ஆவாங்க, இப்படி இப்போ அவங்களுடைய தேவைகள் கமிட்மெண்ட் அதிகமாக அதிகமாக நம்முடைய இன்சூரன்ஸ் கவரேஜ் அதிகமாகணும் அப்படிங்கிற நல்ல கான்செப்டில் இந்த படம் வந்து நம்மளுக்கு உணர்த்துது. இப்போ சிம்பிளாக பார்த்துடலாங்க. இப்போ ஏகான் லைஃப்பில் கீ ஃபியூச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவ் காம்ப்ரிஹென்சிவ் ஆன்லைன் ப்ரொடக்ஷன் பிளான், ஆப்ஷன் டூ லைஃப் கவரேஜ் டில் ஏஜ் ஆஃப் 100 இயர்ஸ், 100 வரைக்கும் இந்த பாலிசியில் உங்களுக்கு கவரேஜ் இருக்குது. ஆப்ஷன் டூ பே ப்ரீமியம் ஃபார் ஏ லிமிடெட் பீரியட் ஆஃப் டில் ஏஜ் 60 இயர்ஸ் அண்ட் என்ஜாய் பாலிசி பெனிஃபிட் ஃபார் கம்ப்ளீட் டேர்ம், 60 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுங்கள் ஆனால் 100 வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி சூஸ் டெத் பெனிஃபிட் பே அவுட் எஸ் ஏ லம்சம் பேமெண்ட் ஆர் ஏ ஃபிக்ஸ்டு மந்த்லி இன்கம் ஃபார் 100 மந்த்ஸ் ஆர் எஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் த எபோ. அதாவது இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் டெத் கவரேஜ் வந்து ஒரு லம்சம் பேமெண்ட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது லம்சம் பேமெண்ட் வேண்டாங்க எங்களுக்கு வந்து அடுத்த 100 மாதம் மாதமாக அந்த பேமெண்ட்டை வந்து பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம், அல்லது இந்த ரெண்டு காம்பினேஷனாகவும் சேர்ந்து நீங்கள் வாங்கலாம், லம்சம் பேமெண்ட்டாகவும் வாங்கலாம், அதில் மீதி தொகையை வந்து மாதம் மாதமாக அடுத்த 100 பிரித்து கொடுத்து ஒரு இன்கம்மாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா என்றைக்குமே வந்து லம்சம் பேமெண்ட்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி செலவாகுதுனே சொல்ல முடியாதுங்க. அதனால் எப்பவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு லம்சம்பாக வாங்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து மாதம் மாதம் வாங்குறது தான் நல்லது. அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போட்டு கொடுப்பாங்க, அது வந்து நம்முடைய வந்து ஹோல் லைஃபுக்கும் ஒரு மந்த்லி இன்கம் மாதிரி நம்ம இருந்தாலும் இல்லாட்டினா நம்மளுடைய சம்பள பணம் கொடுக்குற மாதிரி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்ருக்கோம். அதனால் எப்பவுமே டெர்ம் இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் கவரேஜில் வரக்கூடிய பணத்தை வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டு அந்த அத்தியாவசிய தேவைக்கும் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு மாதம் மாதம் வர மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆப்ஷன் டூ இன்க்ரீஸ் யுவர் லைஃப் கவரேஜ் ஆஸ் பர் யுவர் இன்க்ரீஸ் இன் லைஃப் ஸ்டேஜ் ஆஃப் ரெக்யூர்மெண்ட்ஸ். இதை முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, உங்களுடைய லைஃப் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு 10 லட்சம் எடுத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் பொழுது, உங்களுடைய கமிட்மெண்ட் அதிகமாகும் பொழுது, உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் பொழுது அதுக்கு நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பு. இன்பில்ட் டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட். டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இருக்குது. ஆப்ஷன் ஆஃப் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் ஆஃப் அடிஷ்னல் ஆப்ஷனல் கவரேஜ் அகேன்ஸ்ட் ஆக்சிடென்டல் டெத், கிரிட்டிக்கல் இல்னஸ், உமன் ஸ்பெசிஃபிக் கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் டிசபிலிட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ரைடர்ஸை வந்து இதில் எடுத்துக்கலாம். லோவர் ப்ரீமியம் ரேட்ஸ் ஃபார் ஃபீமேல் அண்ட் நான் ஸ்மோக்கர்ஸ். பெண்களுக்கும் புகை பிடிக்காதவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரேட் வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிறாங்க. டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் செக்ஷன் 80C பிரகாரம் உங்களுக்கு கிடைக்கும். இதை இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸுங்க. இப்போ அடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சிம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். மிஸ்டர் அபய், ஏஜ் 30 இயர்ஸ், நான் ஸ்மோக்கர், ஆப்ட்ஸ் ஃபார் ஏகான் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இஸ் பிளான் டீட்டெயில்ஸ் ஆர் டோட்டல் சம்மர்ஷூட் 1 crore, 1 crore பாலிசி எடுக்கிறாரு. லம்சம் சம்மர்ஷூட் பார்த்தீங்கன்னா 60 லட்சம், இன்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 40 லட்சம். 1 crore பாலிசி வந்து ரெண்டாக பிரிக்கிறாருங்க. லம்சமாக வந்து 60 லட்சம் கொடுத்துருங்க, பேலன்ஸ் 40 லட்சம் வந்து மந்த்லி இன்கமாக பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. பாலிசி டைம் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸு, கவரேஜ் டில் ஏஜ் 80 இயர்ஸ், ப்ரீமியம் பேயிங் டைம் 50 இயர்ஸ், ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 8,676 ரூபா. 1 crore ஆனுவல் ப்ரீமியம் வந்து 8,676 ரூபா வருது. அவருடைய ஏஜ் வந்து 30. மந்த்லி ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 755 ரூபா வரும், சரிங்களா. இது வந்து ப்ரீமியம்ஸ் எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸஸ் அண்ட் செஸ். இப்போ ஜிஎஸ்டி போட்டோம்னா இதில் 18% ஜிஎஸ்டி ஆட் ஆகும். இது இல்லாமல் 8,000 ரூபாங்கிறது கிட்டத்தட்ட 9,000 சில்லற பக்கம் உங்களுக்கு வரும், இல்லை 10,000 ரூபா கூட வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் மிஸ்டர் அபய் டெத் எனி டைம் டில் ஹிஸ் ஏஜ் ஆஃப் 80 இயர்ஸ், த ஃபாலோவிங் பெனிஃபிட் வில் பி பேயபிள் டு ஹிஸ் நாமினி சப்ஜெக்ட் டு ஆல் ப்ரீமியம்ஸ் அண்டர் த பாலிசி பீயிங் பெய்டு. எல்லா ப்ரீமியம் அவர் தொடர்ந்து கட்டிகிட்டே வந்தார் அப்படின்னா, அவருடைய 80வது வயசுக்கு முன்னாடி அவர் எப்போ இறந்தாலும் அவருடைய ஃபேமிலிக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெத் பெனிஃபிட் வந்து இமீடியட் லம்சம் பே அவுட் ஆஃப் 60 லேக்ஸ், 60 லட்சரூபாய் வந்து மொத்தமாக கொடுத்துருவாங்க. அண்ட் மந்த்லி இன்கம் ஆஃப் ருபீஸ் 48,000 பெய்டு எவ்ரி மந்த் ஃபார் 100 மந்த்ஸ், டோட்டல் பே அவுட் 48 லேக்ஸ். 48 லட்சரூபா பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம்மாக அவருக்கு அடுத்து 100 மாதத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. மாதம் மாதம் 48,000 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா, மாதம் 48,000 ரூபா அடுத்து 100 மாதத்துக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 48 லட்சரூபா கொடுக்குறாங்க. தஸ் டோட்டல் டெத் பெனிஃபிட் பே அவுட் ஆன் திஸ் நாமினி இஸ் 1.08 crores. 1,08,00,000 வந்து அவருடைய நாமினிக்கு வந்து டெத் பெனிஃபிட்டாக போகுது அப்படிங்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் மூலமாக ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. இப்போ ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா, மினிமம் ஏஜ் அட்டென்ட்ரி வந்து 18 இயர்ஸு, மேக்ஸிமம் ஏஜ் அட்டென்ட்ரி வந்து 65 இயர்ஸ் லாஸ்ட் பர்த்டே, 55 இயர்ஸ் லாஸ்ட் பர்த்டே இன்கேஸ் யூ அவுட் பர் பே ப்ரீமியம் டில் யுவர் ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ். 60 வயசு வரைக்கும் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 இயர்ஸ் வந்து லாஸ்ட் பர்த்டே. மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 100 இயர்ஸ் லாஸ்ட் பர்த்டே, 100 வயசு வரைக்கும் மெச்சூரிட்டி ஏஜ் இருக்குது. மெச்சூரிட்டி மீன்ஸு 100 வயசுக்குள்ளே எப்போ இறந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சம்மர் ஷூட் 1 crore போட்டிங்கன்னா 1 crore உங்கள் ஃபேமிலிக்கு போய் சேரும். பாலிசி டேம், யூ கேன் ஆப்ட் ஃபார் எனி பாலிசி டேம் பிட்வீன் 5 இயர்ஸ் டு 67 இயர்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு டேம் கவரேஜ் டில் ஏஜ் 100 இயர்ஸ். பாலிசி டேம் வந்து நீங்கள் 5 இயர்ஸ்லேருந்து 67 வருஷம் வரைக்கும் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஃபிக்ஸ்டு டேம் வந்து 100 வயசு வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் பேயிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பே இருக்குது, 60 - ஏஜ் அட் பாலிசி இன்செப்ஷன் ஈக்குவல் டு பாலிசி டேம். அதாவது டோட்டல் பாலிசி டேம்லேருந்து உங்களோட 60 வயசை கழித்து வரக்கூடிய வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் பே பண்ணிட்டு வரலாம் வருஷம் வருஷம், அல்லது சிங்கிள் பேமெண்ட்டாகவும் நீங்கள் பண்ணலாம். டோட்டல் சம்மர் ஷூடு மினிமம் பார்த்தீங்கன்னா 25 லேக்ஸு, மேக்ஸிமம் நோ லிமிட்டுங்க, சப்ஜெக்ட் டு அண்டர் ரைட்டிங். அவங்க அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 1 crore 1 crore மேலே கூட உங்களுடைய பேஸ்டான ஒரு இன்கம் அண்ட் ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்ணதை பொறுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ரீமியம் பேயிங் மோடு பார்த்தீங்கன்னா சிங்கிள், ஆனுவல், செமி ஆனுவல், மந்த்லி. அதாவது சிங்கிள் டெபாசிட்டாக வந்து ஒரே பேமெண்ட்டாக கட்டி முடிச்சிடலாம், வருஷம் வருஷம் கட்டிகிட்ருக்கலாம், அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்க கட்டலாம், அல்லது மந்த்லியே நீங்கள் கட்டலாம். இதுதான் இதனோட பாலிசியுடைய பெனிஃபிட்டு. நம்ம டெத் பெனிஃபிட்லாம் முதலே பார்த்துட்டோம், கீ ஃபீச்சர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இதில் டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் கவரேஜாக இருக்குது. ஏடான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏடான் ஆப்ஷனுங்க, ஏகான் லைஃப் ஏடி ரைடர், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரு, டிசேபிள்டு ரைடரு, ஏகான் லைஃப் ஐசிஎல் ரைடர், ஏகான் லைஃப் உமன் சிஎல் ரைடர், ஏகான் லைஃப் விஓபி
ரைடர். இந்த ரைடர்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக வந்து ஆக்சிடன்ட் பெனிஃபிட் கவரேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா ஆகாது. இந்த பாலிசியில் ரைடராக தான் எங்கே ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வந்து இன்னும் அடிஷ்னலாக வந்து தேவைப்படும். இருந்தாலும் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷனுங்க. லைஃப் ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது உங்களுக்கு வந்து என்னுடைய இன்சூரன்ஸ் கவரேஜ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறனால இப்போ மேரேஜ் ஆகாத ஒருத்தர் வந்து பாலிசி எடுத்திருந்தார் அப்படின்னா அவர் மேரேஜ் ஆனோடனுமே அவருடைய டோட்டல் சம்மர் ஷூட்டில் 50% வந்து அதிகப்படுத்த முடியும். ஒன் மேரேஜுக்கு மட்டும்தான், ரெண்டாவது மேரேஜுக்கு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படுத்த முடியாதுன்னு போட்டிருக்காங்க. பர்த்து அடாப்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் சைல்டு, ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25% வந்து சம்மர் ஷூட் இன்க்ரீஸ் படுத்த முடியும். அடுத்தது செகண்ட் சைல்டு பர்த்து, அதாவது குழந்தை உங்களுக்கு பிறந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்தாலும் சரி, முதல் குழந்தைக்கு 25%, மறுபடியும் ரெண்டாவது குழந்தைக்கும் அதே மாதிரி 25% உங்களுடைய சம்மர் ஷூட்டில் வந்து அதிகப்படுத்துவாங்க. இது எதுக்குன்னா ஒரு மனிதனுக்கு வந்து கமிட்மெண்ட் அதிகமாகுது. ஏன்னா குழந்தை வந்துச்சு அப்படின்னா குழந்தையுடைய செலவுக்கும் மனைவி வந்தாங்கன்னா மனைவிக்கான செலவு கமிட்மெண்ட் அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேஷன் நம்ம எடுக்கிறதே, நம்ம ஃபேமிலிக்காக தான் நம்ம டெர்மினேஷன் எடுக்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய கமிட்மெண்ட்டை பொறுத்து தான் அவருக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் கவரேஜ் தேவைன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறோம். அப்போ மேரேஜ் ஆகாதவருக்கு கமிட்மெண்ட் கம்மியாக இருக்கும், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கமிட்மெண்ட் அதிகமாகிறதுனால மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய இன்சூரன்ஸ் கவரேஜ் அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உண்மையிலே ஒரு மிக அற்புதமான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடையாது. சரண்டர் ஆப்ஷன் இந்த பாலிசியில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வருஷம் வருஷம் பே பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்கு வந்து சரண்டர் ஆப்ஷன் கிடையாது. இதுவே நீங்கள் சரண்டர் வந்து சிங்கிள் பேமெண்ட்டாக பண்ணியிருந்தீங்க, சிங்கிள் பேமெண்ட்டாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரண்டர் வேல்யூ உங்களுக்கு உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 70% ஆஃப் சிங்கிள் பேமெண்ட், அதில் வந்து எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸுங்க, டேக்ஸ்லாம் இல்லாமல் இன்டூ அவுட்ஸ்டாண்டிங் பாலிசி டேம் கம்ப்ளீட்டட் மந்த்ஸ் பை பாலிசி டேம் இன் மந்த்ஸ், இந்த கால்குலேஷன்லாம் வந்து உங்களுக்கு சரண்டர் வேல்யூ கொடுப்பாங்க. சிங்கிள் பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் சரண்டர் வேல்யூ உண்டு. ரெகுலராக பண்ணிங்கன்னா சரண்டர் வேல்யூ கிடையாது. இதுதான் இந்த பாலிசியில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்க. இந்த பாலிசியில் நீங்கள் 2 இயர்ஸுக்கு வந்து ரிவைவல் பண்ண முடியும்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. லேப்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 இயர்ஸ் ரிவைவல் பண்ண முடியும். வாட் இஃப் ஐ மிஸ் இட் ப்ரீமியம் டியூ டேட், ப்ரீமியம் டியூ டேட் மிஸ் பண்ணிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 நாளைக்கு வந்து கிரேஸ் பீரியட் இருக்குது. பதினஞ்சு நாளுங்கிறது மந்த்லி பேமெண்ட் மோடுக்குங்க, சரிங்களா. 30 நாள் கிரேஸ் பீரியட் வந்து இயர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி மற்றும் சிங்கிள் பேமெண்ட் ஆப்ஷனுக்குலாம் வந்து 30 நாள் இருக்குது. ப்ரீமியம்ஸ் கட்டாக முடிட்டிங்க அப்படின்னா கிரேஸ் பீரியட் தாண்டிச்சுன்னா பாலிசி வந்து லேப்ஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காது. நீங்கள் ரிவைவல் பண்ணணும். ரிவைவல் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ரிவைவல் பண்ணலாம்னு சொல்லி போட்டுருக்காங்க. ரிவைவல் பண்ணதுக்கப்புறம் தான் மறுபடியும் பாலிசி வந்து ஆக்டிவ் ஆகும். ரிவைவல் பண்ணும்போது எல்லா மெடிக்கல் செக்அப் பண்ணி கட்ட வேண்டிய ஃபுல் ப்ரீமியம் கட்டி லேட் ஃபீ கட்டி எல்லாம் பண்ணி தான் ரிவைல் பண்ண முடியும். முடிஞ்சளவுக்கு லேப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்ல. டெர்மினன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லேப்ஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டுமே கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அப்போ 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே யார் வேணால் சேர்ந்துக்க முடியும். நீங்கள் 60 வயசு வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் கட்டலாம். உங்களுக்கு 100 வயசு வரைக்கும் டெர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இதில் இருக்கும். நீங்கள் வந்து மொத்தமாக லம்சம்பாகவும் வாங்கிக்கலாம், இல்லை மந்த்லி இன்கமாகவும் நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம். இல்லை பார்ட் ஆஃப் த அமௌண்ட் லம்சமாக வாங்கிக்கலாம், பேலன்ஸ் அமௌண்ட்டை மந்த்லி இன்கமாகவும் நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம். மற்றபடி ஃபீமேலுக்கும் பெண்களுக்கும் புகை பிடிக்காதவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப குறைவுங்கிறாங்க. 1 கோடிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8500 பக்கம் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வருது, ப்ரீமியம் வருது. இதில் நீங்கள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து இன்னும் டெர்மினல் ரைடர், ஒவ்வொரு ரைடரும் தனித்தனியாக ரைடர் பார்த்தோம் இல்லைங்கன்னா அந்த ரைடரில் நீங்கள் சேர்க்கும் பொழுது அதுக்கான கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும், பட் அதுக்கான ப்ரீமியமும் கொஞ்சம் அதிகமாகும். ஏகான் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ஹோல் லைஃப் கவரேஜ் இருக்கனால இதை வந்து இந்த ஆரம்பமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90-95 மேலே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து யோசிச்சு முடிவெடுங்க. ஏகாம் லைஃப் டெர்ம் இன்சூரன்ஸை பற்றி இப்போ பார்த்தோம். அடுத்து டெர்ம் இன்சூரன்ஸில் வேறு எந்தெந்த பாலிசி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள் ஃபன்லோ நியூஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். இது தவிர பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம தொடர்ந்து சொல்ல போகிறோம். ஃபன்லோ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாலிசி பற்றி கமெண்ட் பதிவு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபன்லோ FUNDLU www.youtube.com/ஃபன்லோ info@funlu.in க்கு மெயில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.